எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம். ஓலா நிறுவனம் வந்து அவங்களோட ஸ்கூட்டியை வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே 75th இண்டிபெண்டன்ஸ் டே வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க ஆகஸ்ட் 15th. இதுக்கு முன்னாடி ஜூலை அப்போ ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க ஓலா நிறுவனம் என்னன்னா ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம், அதாவது நாங்க தயாரிக்கிற ஸ்கூட்டி வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஓலா நிறுவனம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுபடி ஒரே ஒரு நாள் 24 hours வந்து பாத்தீங்கன்னா 100,000 ப்ரீ புக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஆயிருக்கதா ஓலா நிறுவனம் ஸ்கூட்டிக்காக பாத்தீங்கன்னா 100,000 ப்ரீ புக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க 499 rupees கொடுத்து. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து லான்ச் ஆயிடுச்சு. இதோட ப்ரைஸ்லாம் என்ன, என்ன என்ன வேரியன்ட் வந்து லான்ச் ஆகுது, என்ன மாதிரி கலர்ஸ் இருக்கு, இந்த எத்தனை என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு, அதே மாதிரி இது காருக்கு ஈக்குவலாக அந்த செஞ்சுருக்காங்க எப்படின்னு கேட்குறீங்களா, வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போயிடுவோம். என்னன்னா நான் வந்து மொபைலில் பார்ப்பேன், நமக்கு வந்து ஸ்க்ரீனில் இந்த இடத்துல வந்து இது வரும். ஓகேவா, சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஓலா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது மொபைல் மாதிரி தான் இப்போ ரியல்மி 6 ப்ரோ அதே மாதிரி தான் இதுவும் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா S1 S1 Pro. ஓகேவா, இந்த மாதிரி ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. S1 எவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் சும்மா எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். ஒரு 60 to 80 வந்து நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அது கிடையாது. S1 வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வந்து வருது. இதுவே S1 Pro வந்து பார்த்தீங்கன்னா 1,32,000 வருது. இது வந்து நார்மல் ப்ரைஸு. ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா S1 வந்து 1,20,000 வருது, S1 Pro வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 வரைக்கும் வருது. சரிங்களா, ரொம்ப அதிகம் தான், அதிகம் போகணும். சரி விடுங்க, அடுத்தது இது கம்மியாக கொடுத்தா நல்லா இருக்கும். அதாவது நான் சொன்ன பார்த்தீங்க 80,000 அப்புறம் அப்போ 60 to 80 இதுக்குள்ள இருக்கமே தான் நல்லா தான் இருக்கும். ஆனால் நிறைய ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம் சொல்கிற அடைக்கல் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் என்ன இருக்குது பார்த்தேன், இந்த ஓலா தயாரிக்கிற இந்த யூனிட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது, கிருஷ்ணகிரி தான் இருக்குது. ரொம்ப பெரிய நிறுவனம் இருக்குதுங்களா, இருக்கிறது அப்படின்னா ரொம்ப பெரிய நிறுவனமாக பார்த்தீங்கன்னா அந்த ஓலா எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டிக்காகவே மிகப்பெரிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. அவங்க அந்த இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சைட்லேயே வந்துருப்போம் வந்துடும் உங்களுக்கு. கிருஷ்ணகிரியில் இவ்வளோ பெரிய நிறுவனம் வந்து இருக்கு. இப்போது வெறும் 2 seconds ஒரு ஸ்கூட்டி வந்து வெளியே வருதான், அதாவது அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2 seconds ஒரு ஸ்கூட்டி வந்து வெளியே வருது அப்படிங்கிற, ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்கூட்டி வந்து வெளியே வரும் அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க. சரி, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பற்றி பார்த்துருவோம், அந்த வண்டியில் கூடிய டிஸ்பிளே பற்றி பார்த்துருவோம். டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 7-inch LED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சொல்கிறேன் மொபைல் பற்றி தான் கொடுத்துருக்காங்க அதுவும், அப்புறம் வந்து வைஃபை இருக்குது, யூடியூப் பார்க்கலாம், ப்ளூடூத் இருக்குது, ஜிபிஎஸ் இருக்குது, ஃபோன் கால் இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்ஸ்டாகிராம்னு ஒன்றும் கேட்காதீங்க, இன்ஸ்டாகிராம் ஒன்றும் முடியாது, வாட்ஸ்அப்லாம் கிடையாது, யூடியூப் இருக்குது முக்கியமாக. சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணிக்கிறதா தாராளமாக கேட்டே போகலாம், அதில் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3GB RAM கொடுத்துருக்காங்க, ஆக்டோ கோர் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு மொபைலில் ரிவ்யூ பண்ணுற மாதிரியே எனக்கு தெரிஞ்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ஸில் தான் சார்ஜிங், அதாவது நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய நார்மல் பேட்டரி ஸ்கூட்டர் பேட்டரி பைக்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு சார்ஜ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரிலாம் இது கிடையாது. இது வந்து நார்மலாக பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணக்கூடிய டைப் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் வந்து இருக்குது, ரெண்டு ஃப்ரண்ட்டில் இருக்குது, பேக் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வந்து இருக்குது. சார்ஜிங்கை பற்றி இப்போ நம்ம பார்த்துருவோம். 0 to 100 இப்போ நார்மலாக வீட்டில் சார்ஜ் பண்ணுற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஓலா வந்து அவங்க யூனிட் தனியாக வச்சுப்பாங்க, அதாவது இப்போ வந்து ஓலா அவங்க நிறுவனம் பார்த்தீங்கன்னா 100 units வந்து தமிழ்நாட்டில் வந்து அமைக்க போகிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 100 units வந்து அமைக்க போகிறாங்கன்னா 100 units பத்தமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 10 தான், இன்னும் நிறைய அமைக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சார்ஜிங்ன்றது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நார்மலாக பெட்ரோல் பங்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்து நிறையா பெட்ரோல் பங்கு வந்து இருக்கும், அந்த மாதிரியான விஷயம் வந்து இந்த சார்ஜிங் இருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 0 to 100 நார்மலாக வீட்டில் சார்ஜ் பண்ணால் 5 hours 6 hours வரைக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து நான் சொன்ன அந்த யூனிட், அதாவது ஓலா யூனிட்டில் போய் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 0 to 50% வந்து பார்த்தீங்கன்னா 18 minutes வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் கவர் ஆகிடும் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கீலெஸ், அதாவது கார் மாதிரி தான் நீ சொன்னல, ஒரு பட்டன் மாதிரி ஆன் பண்ணிங்கனாலே வண்டி சவுண்ட் போடுங்கல காரில், அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா நீங்கள் வந்து உங்கள் பேர் வந்து சொல்லிட்டீங்கன்னா அது வந்து ஞாபகம் வச்சுக்கோ, அப்படின்னா நீங்கள் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் சொல்லிட்டு போனீங்கன்னா அது லாக் ஆகிடும், மறுபடியும் வரும்போது உங்கள் பேர் சொல்லிட்டு வந்தீங்கன்னா மறுபடியும் வந்து லாக் ரிலீஸ் ஆகிடும். இந்த மாதிரி தான் இருக்குது, இது மூலிமா ஈஸியாக தெரியவே போயிடலாம்.
இப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த வண்டியில் இருக்கானா. சரி, கார் மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது என்னென்னா, இது வந்து ரிவர்ஸ் மோட் இருக்குது. அதாவது வந்து நம்ம கால் வச்சு திருப்பிலாம் போக தேவையில்ல, ஜஸ்ட்டு கார் மாதிரியே வந்து ரிவர்ஸ் மோட் பண்ணிங்கன்னா அதுவாக ஸ்லோவாக பின்னாடி போவோம், இங்கே ஈஸியாக வந்து போயிடலாம். இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம், S1 பார்த்தீங்கன்னா 90 km/h வந்து இருக்கோன்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோவில் வந்து 120 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து தெரிவிச்சுருக்காங்க. அடுத்தது, ஒரு முறையாக ஃபுல் 100% வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டா எவ்வளோ தூரம் இந்த வண்டி வந்து போய் எத்தனை எவ்வளோ கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி போவோம் அப்படின்ற பார்ப்போம். 115, அதாவது வந்து S1 வந்து பார்த்தீங்கன்னா 115 km வரைக்கும் பார்த்தீங்கன்னா S1 வந்து போகணும் சொல்கிறாங்க. அதாவது S1 Pro வந்து பார்த்தீங்கன்னா 180 km வரைக்கும் இந்த S1 Pro வந்து போகணுன்றாங்க. ஓகே, இது ஸ்பீட் கிராசிங் லிமிட் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது 3 seconds வந்து S1 சொல்கிறேன், 3 seconds வந்து பார்த்தீங்கன்னா 0 to 40 seconds 40 km வந்து போகணுன்றாங்க. அதுவே வந்து 0 to 60 வந்து பார்த்தீங்கன்னா S1 Pro 5 seconds வந்து கிராஸ் பண்ணோம் அப்படின்ற விஷயம் வந்து சொல்கிறாங்க. இது எப்போ வேர்ல்டு வைடில் லான்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் லான்ச் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் சொல்லிருங்க, முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கிருஷ்ணகிரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் ரேட் அதிகமாக இருக்குது, இதுவே குஜராத்தில் ரேட்டு கம்மியாக இருக்குது. அதான் முக்கியமான விஷயமா இருக்குது. தமிழ்நாட்டில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா S1 ப்ரைஸ் பார்ப்போம், தமிழ்நாட்டில் 1 lakh சொல்லியிருக்காங்க, இதுவே வந்து குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுவே S1 Pro வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம இடத்துல 1,30,000, இதுவே குஜராத்தில் 1,10,000. எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் வந்து எக்ஸ்ட்ரா 20,000 போட்டுக்கோங்க, அதில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, அதான் வந்து ஆண்ட்ராய்ட் ப்ரைஸாக இருக்கும். செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் வந்து சொல்லியிருந்தேன்ல. அதாவது வேர்ல்டு வைடில் லான்ச் பண்ணாங்கன்னா இந்த ஓலாவோடைய எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா 15% வந்து வேர்ல்டு வைடில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகிடும் அப்படின்ற விஷயம் வந்து அந்த நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகே கைஸ், நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஸ்கூட்டி வந்து வாங்குவீங்களா? இல்லை எனக்கு ஒரு டவுட் தான், என்னென்னா ரேட்டு வந்து அதிகமாக தெரியுது, ரொம்ப அதிகமாக சொல்ல முடியாது, ஒரு 80 to 1 குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது எது சொல்ல S1 Pro வந்து பார்த்தீங்கன்னா 80 to 1 குள்ளே தான் நல்லாயிருக்கும், S1 பார்த்தீங்கன்னா 60 to 80 குள்ளே ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் தான் பெஸ்ட்டு, நல்லாயிருக்கும். எல்லோரும் புக் பண்ணுவோம், அந்த மாதிரி இருந்தால் எல்லோரும் புக் பண்ணுவோம். ஏன்னா ஒரு 1 lakh மேலே போன மாதிரி இருந்தால் எல்லாம் பெரிய பைக்கு தான் ஆசைப்படுவாங்க. இது அப்படியே போட்டு வச்சு விடுங்க, நமக்கு எதுக்கு கவலை. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட கம்மி பண்ணிப்போம், வேறு வீடியோ மீட் பண்ணுவோம். பெட்ரோல் விற்கிற விலைக்கு இதுக்கு போகிறது எனக்கு தெரிஞ்சு தப்பில்லைன்னு நினைக்கிறேன். இப்படி பேச பேசிட்டு தான் இருப்பேன். டாடா, பை பை.